ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அன்பிலியபிள் கேமர்ஸ். நான் அவங்க செல்லின் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும், நாளைக்கு ஒரு ஈவெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் போச்சுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கொடுத்து ஆல் கொடுங்க. அப்போ தான் நம்ம போகணும் எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வச்சுரும். முடிஞ்சளவுக்கு உங்கள் சப்போர்ட் மட்டும் தாங்க, வேறு எதுவும் வேணாம். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு ஒரு ஈவெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக நாளைக்கு வந்து எந்த ஒரு ஈவெண்ட்டும் வரல, ஏன்னா நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து ஃப்ரைடே. மோஸ்ட்லி ஃப்ரைடே வந்து எப்பவுமே 12 o'clock மேலே எந்த ஒரு ஈவெண்ட்டும் விட மாட்டாங்க. மார்னிங் 7 o'clock மேலே தான் நமக்கு வந்து எல்லா ஈவெண்ட் விடுவாங்க. ஸோ நமக்கு நாளைக்கு மார்னிங் 7 o'clock மேலே தான் என்ன ஈவெண்ட் விட நமக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து வேறு சர்வரில் வந்து நமக்கு வந்து ஈவெண்ட்டில் வந்ததை நம்ம பார்ப்போம். அப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 6 o'clock போல் நம்ம வந்து ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முடிஞ்சளவுக்கு அதையும் பாருங்கள். முடிஞ்சளவுக்கு உங்கள் சப்போர்ட் தாங்க, முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஈவெண்ட் பற்றி பார்ப்போம். இந்த ஈவெண்ட் என்னடா அப்படின்னு பார்த்தோம். இது வந்து எஜிப்ட் சர்வரில் வந்து வந்து ஸ்கல்லான்ட்டுன்னு ஒரு புதுசாக ஒரு காஸ்ட்யூம் வருது. கையில் போட்டால் பழைய M4A1 இருக்குது, இந்த கையில் போட்டால் ஏதோ புதுசாக ஒன்று இருக்குது பார்ப்பீங்க. ஆக்சுவலாக அதான் சும்மா ஒரு கெத்துக்கு தான். ஸோ பண்டில் தான் ஒரு கெத்து. ஆக்சுவலாக இந்த பண்டில் எப்படி எடுக்கணும்னா, நம்ம வந்து ஸ்பின் பண்ணணும். ஒன் ஸ்பின் 19 diamond, 5 ஸ்பின்ஸ் வந்து 17 diamonds. அந்த சைடில் ஒரு மண்டவோடு இருக்குது பாருங்கள், அது 5 எப்போ வருதோ அப்போ வந்து நமக்கு வந்து இந்த மெயில் கஷ்டம் தருவாங்க. இதில் வந்து ஸ்டோன் இருக்குது, ப்ளூ பிரிண்ட் இருக்குது. நமக்கு வந்து வேறு மாதிரியும் வரலாம் ஈவெண்ட்டு, சொல்ல முடியாது. அது ஃப்ரீ ஃபயரோட விருப்பம் தான். இது வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ஈவெண்ட்டு. அடுத்த என்ன ஈவெண்ட்டு பார்த்தா, நமக்கு வந்து இந்த க்ரோஸாக ஸ்கின் வந்து நம்மளுக்கு வந்து வரவே இல்லை. நமக்கு வந்து M4A1 லாபியில் பார்த்துப்பீங்க, ஒரு க்ரோஸாக ஒரு M4A1 நமக்கு வந்து வெப்பன் ராக்கில் வந்துச்சு, க்ரோஸானும் வரலை. ஏன் அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த க்ரோஸாக வந்து நமக்கு வந்து இன்னும் வரலாம், எப்படி வரும்னு தெரியாது. பட் இந்த சர்வில் வந்து நமக்கு வந்து சஃபுல்னு போட்டு வருது. ஆக்சுவலாக இந்த க்ரோஸாவோட எபிலிட்டி என்னென்னு பார்த்தா, நமக்கு வந்து இதே போட்டுக்கு பாருங்கள், டபுள் டேமேஜ் மேக்னிசிங் மைனஸ் டபுள் டேமேஜ். பரவாயில்ல, நல்ல ஒரு ஸ்கின்னு தான் சொல்லலாம். உண்மையான ஒரு லெஜெண்டரி ஸ்கின் தான், பரவாயில்ல. நான் க்ரோஸா டபுள் டேமேஜ் தான், உண்மையாக நல்லா ஒத்தான ஸ்கின் தான். முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள், இது எப்படி வரும்னு நம்மளுக்கு தெரியாது. மேபி இதே டைமில் இதே மாதிரி வரலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி நமக்கு வந்து நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணோம். நமக்கு வந்து டைமண்ட் இல்லைன்னு சொன்னாலும் விளாட முடியல, சேஞ்சு விட்டாச்சு. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்போர்ட் சரி ஒரு சப்போர்ட்னு சொல்கிறேன், ஒரு சப்ஸ்கிரைபு. முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். கைஸ், பை பை, சி யூ.